டொமேட்டோ வந்து பிட்டல்சி வந்து தேங்காய் போட்டு சின்ன குக்கரில் வேக வச்சிருந்தோம். அந்த தேங்காய் போடலை எடுத்து வச்சுட்டேன். நமக்கு தேவையான மட்டும் எடுத்து இந்த மதியம் வந்து பாலக்கீரை கத்திரிக்காய் வந்து நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கலாம், வெள்ளை சக்கரை யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் ஏலக்கட்டுக்கு அரைச்சிட்டேன். தேங்காய் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. காலை சிற்றுண்டி ரெடி. கொஞ்சம் கொஞ்சம் தான் இதை மீதி இருக்கு. அப்படியே எடுத்து வச்சுட்டு மீதி இதில் நம்ம தேங்காய் ஃபுல்லாக போட்டோம்னா கெட்டு போயிடும். தேவையான எவ்வளோ சாப்பிட்றோமோ அதை எடுத்து போட்டு நான் சக்கரை யூஸ் பண்ணுறேன். என்ன டைம் வந்து நீட்டு பிரசாதம் சாமிக்கு வச்சுட்டு நீங்கள் பண்ணிட்டு சாப்பிடுவேன். பருப்பிக்கிறேன், பருப்பிக்கிற சைப்பரம் பூ வந்து லேவண்டர் கலர். இதை வந்து நான் கிள்ளி கிள்ளி போட்டு சோரம் பருப்பு பருப்பு கீரை மாடியில் தான் இருந்துச்சு. ஒரு கைப்பிடி எடுத்தால் போதும். இதில் 3 லிட்டர் இருக்கிறது நிறைய இருக்கு நினைக்கலாம். ஒரே ஒரு இப்போ இது வெங்காயம் தக்காளி போட்டு பேக் இருக்கு. மஞ்சள் பொடியும் பெருங்காய் பூண்டு தேங்காய் தூள் அது தந்துடும். மேலே தண்ணி ஊற்றி வச்சு இப்போ இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், சீவி எனக்கு காரம் இல்லாமல் சாப்பிடணும். இல்லைனா உருளைக்கிழங்கை வறுத்துருவேன். இப்போ வந்து உப்பு தண்ணி உப்பு மஞ்சள் சன்னமாக இருக்கும். நல்லா வருது. உருளைத்தூள்னா உருளைக்கிழங்கு இது மாதிரி இது மாதிரி காஞ்ச தொடியை தான் ஒன்று எடுத்துகிட்டு ஆற வச்சுருங்க. எண்ணெயில் போட்டால் வந்து தெரித்து வெடிச்சிடும். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போட்டால் ஒன்றும் இல்லை, நம்ம நினைக்கிறதால தண்ணியில் எண்ணெயில் போடும்போது வெடிக்கும். ஏற்கனவே காரம் போட்டுக்கிறவங்க
வேக வச்சுட்டு கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டு குலுக்கி வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி ஆச்சு இல்லையா, தேவைப்படுறோம் மிளகாய் தூள், மிளகாய் தூள் போட்டுக்கலாம். அப்போ வந்து வீடுமே தான் காரம் இல்லாமல் செய்யணும், அதனால் செஞ்சு புளி வந்து இப்போ தண்ணி ஏற்றி வச்சுக்கோங்க, ஏன்னா எண்ணெயில் வெடிக்காது. ஓகே, கீரை வெளியேச்சு, சாதம் வெளியேச்சு, ஒரு பெரிய தட்டு மாதிரி ஒரு ஷேப் இருக்கு. திரும்ப திரும்ப அது வந்து துருவுறது எல்லாமே இதில் கொட்டிடும். அந்த பூவெல்லாம், தேங்காய் பூவெல்லாம் அப்படி கொட்டிடுற மாதிரி அழகாக. இது வந்து இந்த சைஸ் நம்ம பார்க்குறோம் இல்லையா, பெருசுங்க. ஜம்போ தேங்காய் திருவுறது வரைக்கும் ஏன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் அத்தனை பேருக்கும் அவ்வளோ பெரிய